நம்ம pan fry chicken பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம் இப்ப பாத்துறலாம் வாங்க. ஒரு மிக்சிங் bowl எடுத்துக்கலாம். அதுல 1 ஸ்பூன் curd எடுத்துக்கலாம். மல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் red chilli powder. 1/2 teaspoon garam masala. 1 teaspoon pepper powder. அடுத்து சிக்கனுக்கு தேவையான உப்பு. இது கூட 1 teaspoon ginger garlic paste சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 teaspoon vinegar. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கணும். இப்போ மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ clean பண்ணி வச்ச chicken pieces இதல வச்சு marinate பண்ணனும். இது நல்லா மசாலா எல்லாம் கோட் ஆகற மாதிரி நல்லா mix பண்ணிக்கலாம். சோ மசாலா நல்லா கோட் ஆயிருச்சு. இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். அடுத்து ஒரு panல கொஞ்சம் oil apply பண்ணிக்கலாம். சோ chicken pieces ஒண்ணெல்லாம் வெச்சு நம்ம fry பண்ணி எடுக்கணும். இது நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா brown colorல fry ஆகணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா குக் ஆயிடுச்சு. திருப்பி விட்டுக்கலாம். இதுவும் நல்லா குக் ஆகணும். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இது மாதிரி ஒரு grill எடுத்துக்கணும். எடுத்து இது மாதிரி ஸ்டவ்ல ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த சிக்கனை டைரக்டா grill பண்ணனும். ஒண்ணுமே grill பண்ணி எடுக்கணும். இது நல்லா grill பண்ணியாச்சு. இத எடுத்துறலாம். எடுத்துட்டு அடுத்த பீஸ் வைப்போம். சிக்கன் ரெடி ஆயிருச்சு. அடுத்து प्लेटिंग பண்ணிக்கலாம். प्लेटिंग பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் salad prepare பண்ணிக்கலாம். நான் குக்கும்பர் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி கேரட் குக்கும்பர் ரெண்டையும் இது மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி வெச்சுக்கணும். கொஞ்சம் pepper சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான salt. இத நல்லா mix பண்ணிக்கலாம். salad ரெடி ஆயிருச்சு. அடுத்து प्लेटिंग பண்ணிரலாம். பாருங்க ஸ்மோக்கி फ्लेவரோட யம்மி சிக்கன் ரெடி. பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ pan fry grill chicken ரெடி ஆயிருச்சு. இதுல நம்ம அதிகமா oil யூஸ் பண்ணல. ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்ல இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். இத ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.